நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் மரம் அந்த வளர்க்குறது எப்படி பராமரிக்கிறது அதை பற்றி இந்த விவசாயம் எப்படி எலுமிச்சம்பர் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு தான் ஐயார கேட்டு செஞ்சுமா ஐயா உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி சார் வணக்கம் என் பெயர் பழனி நான் ஒரு பள்ளி ஆசிரியர் இப்பொழுது ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கேன் எங்கள் அப்பா காலத்திலேருந்து இந்த நாங்கள் இந்த எலுமிச்சை சாகுபடி செஞ்சு விட்றோம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா சரபோஜிராஜபுரம் ஊராட்சி ஆண்டார்பந்தி உள்கிராமம் இந்த ஊரில் நூற்றி முப்பது வீடு இருக்குது இந்த நூற்றி முப்பது வீட்டில் நூறு வீட்டில் எலுமிச்சை மரம் தான் அதிகமான வளர்ப்பு எலுமிச்சைக்கு ஊடல் வந்து பாக்கு வாழை மா பலா எல்லாமே நாங்கள் போட்டிருக்குறோம் எலுமிச்சை சாகுபடி தான் அதிகமான சாகுபடியாக இருக்கிறோம் இந்த ஊரில் வந்து எலுமிச்சை வளர்ப்புக்கு மெயின் வந்து ஆடு கோழியெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த எலுமிச்சை தலையை விடும் அது ஊர் அதனால் எங்கள் கிராமத்தில் நாங்கள் ஒரு தொண்ணூறு எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் ஊரில் ஆடு கோழி கிடையாது நாங்கள் வந்து ஒரே கட்டுமுறையாக நாங்கள் அந்த வச்சுட்டுருக்கோம் அதனால தான் எலுமிச்சை இங்கே இருக்குது தொடர்ந்து இப்போ எலுமிச்சை போடுறதுக்கு எவ்வளோ நிலம் இருந்தால் போடலாம் எவ்வளோ கண்ணு போகும் எலுமிச்சை போடுறதுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுலையுமே நம்ம பக்கத்துலேயும் வச்சுக்கலாம் தெரு பக்கம் வரும் வீட்டு பார்க்க வாசலில் கூட சில பேர் வீட்டில் எல்லாம் அழகு பூச்செடிகள் வைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு எலுமிச்சை பயிர் ஒன்று போடலாம் வெட்டார வெளியில் தனியாக இருந்தது நான் எலுமிச்சை ஒரே மரம் ரெண்டாயிரங்காய் காய்க்கணும் ரெண்டாயிரம் பழம் வரைக்கும் காய்க்கு காத்தோட்டமா நல்லா தனியா இருக்கணும் பேச்சு ஊடா எங்க பார்த்தாலும் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தாலே எலுமிச்சை மரம் நல்லாவே காய்க்கும் இதுல மெயின் வந்து முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா எலுமிச்சை கண்ணு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் பண்ணு வளர்க்குறது கஷ்டம்னா நம்ம கொல்லையிலே வெளிஞ்சம் பழத்தை எடுத்து அதை அரிஞ்சு நம்ம வேற நம்ம நெல் விதை விடுற மாதிரி தான் விடுறோம் ஒரு சின்ன சின்ன பாத்தி கட்டி விடுறோம் ஆனால் அதில் மழை துளியோ அல்லது வேறு ஏதாவது பனி துளியோ பட்டுதுன்னு சொன்னால் அந்த நாற்று வந்து செத்து போயிடுது

அதை நல்லா காற்று போய் காஞ்சி போய் கிடக்கும் நம்ம கண் வந்து ஒரு ரெண்டு மூணு அடி கன்று கூட விற்கலாம் சில பேர் எங்கள் ஊர்லேயே இன்னொரு பனின்னு இன்னொருத்தர் இருக்காரு அவர் கூட எலுமிச்சை கண் பயிர் சாகுபடியே பண்ணிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு அடி கன்று மூணு அடி கன்று கண்ணு எல்லாம் இருக்குது அவங்களே பேத்து பேக்கேஜ் பண்ணி கட்டி கொடுத்துருவாங்க எவ்வளோ அகலத்தில் வைக்கணும் ஒரு எலுமிச்சை கண்ணுக்கு பதினஞ்சு அடி அகலம் இருந்தால் போதும் இல்லைனா பன்னெண்டு அடி அகலம் இருந்தால் போதும் ஆனால் தோ ச தோட்டக்கலைத்துறையில் என்ன சொல்கிறாங்க இருபது அடி அகலத்தில் போடுங்க நல்ல மரம் பறந்து நல்லா விரிஞ்சு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இப்போ எங்களுதெல்லாம் பாருங்கள் பத்தடி தான் இருக்கும் இப்போ எங்கள் தோட்டத்திலலாம் வந்து நாங்கள் பத்தடி தான் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்கு எங்கள் தாத்தா வச்ச மரம் எங்கள் அப்பா காலத்தில் உள்ள மரம் கூட எங்கள் கொள்ளையில் இருக்குது ஆனால் நான் ஒரு ஒரு மரமும் பட்டு போக பட்டு போக பக்கத்தில் கண்ணு போட்டுருவோம் ஒரு மரம் பட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன செஞ்சிருவோம் அதுக்கு பக்கத்துல ஒரு கண்ணை போட்டுருவோம் கண்ணு வச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாத வச்சு வச்சதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அதுல எந்த விதமான வேலையும் கிடையாது பில்லு இல்லாம பாத்துக்கணும் அதுக்கு ஒண்ணு எருவே கிடையாது சாதாரண சாம்பல் வேணால் வைக்கலாம் சாம்பல் ஆமாம் ஒரு காய்ச்சியை ஒரு பூ பூத்துட்டுன்னா கூட உடனே அதுக்கு சாணி அருக வைக்கலாம் மாட்டு சாணம் இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் யாருமே செயற்கை உரம் ஒருத்தர் கூட பயன்படுத்துறது கிடையாது எல்லாமே இயற்கை உரம் தான் அதனால தான் இது நீண்ட நெடுனால் இங்கேயே வாழ்வாங்க இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே செயற்கை உரம் பயன்படுத்தாது தான் ஒண்ணு நம்ம செயற்கை உரம் பயன்படுத்திட்டோம்னு சொன்னா அது வந்து சீக்கிரம் பட்டுப்பிட மரம் இந்த நாள் இந்த எப்ப அறுவடை ஆகும் இந்த நாட்டு அது இப்ப வந்து இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் பாதிச்சு போச்சு இல்லை அடிச்சோன்னா நமக்கு மார்கழி மாதமே கொள்ளை வந்து நல்லா பூ இப்போ மார்கழி மாதம் கொள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒன்று ரெண்டு இருக்கிற காஞ்ச முள் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருவோம் வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு கொள்ளையெல்லாம் செதுக்கி இதுக்கி பாத்தரப்பு கட்டினோடனே நல்ல தை மாதத்தில் கொள்ளையர்னு பூக்க ஆரம்பிச்சிடும் கொள்ளை உள்ளே வந்தாலே ஒரு வாசனையாக இருக்கும் அந்த அளவுக்கு பூக்கும் ஆனால் இந்த வருஷத்தினுடைய நிலமை அப்படியே அந்த மாறி மாறிப்போச்சு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் போன நட பாதிப்பு வந்து புயலால் பாதித்து எல்லா மரமும் கீழே உழுந்துட்டு இப்போ நிமித்து வச்ச மரம் தான் இதெல்லாம் இப்போ நிமித்து வச்சது கிளம்பிட்டுது ஏன்னா எலுமிச்சைக்கு வேர் கிடையாது வேர் வந்து ஒரு தான் இருக்கும் ரொம்ப ஆழம்லாம் உள்ளெல்லாம் இருக்காது லேசான காற்று அடித்தா கூட எலுமிச்சை தாங்காது டப்புன்னு வந்துடும் தேக்கு மரம் எப்படி சாயுதோ அதே பா பாணிதான் எலுமிச்சை மரமும் இதுக்கு தண்ணியெல்லாம் எப்படிலாம் விருது தண்ணியாக பாருங்கள் ஸ்பிரிங்க்ளர் போட்டிருக்கேன் எப்பப்பெல்லாம் விடணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி குடுத்தா போறா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தட தண்ணி குடுத்தோம்னா போறோம் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்னா பத்து நாளைக்கு ஆமா இதில் முக்கியம் வந்து கீழே வந்து கல் ஜல்லி வேற பில்லு இது அதிகமா இருக்காம நம்ம பார்த்துக்கிட்டு அந்த பதமாக வச்சிருந்தோம்னா காய் வந்து இந்த நல்ல காயெல்லாம் பச்சையா இருக்கா இந்த காயை வந்து நம்ம என்ன செய்யணும் ஓரளவு முத்துனோடனே நம்ம பறிச்சு பண்ணணும் தான் பறிக்கணும்னு இருந்தோம்னா நமக்கு வந்து சரியா வராது நஷ்டம் வந்துடும் அதனால பத்து நாளைக்கு ஒரு தடவை காய் பறிச்சுக்கிட்டே தான் இருப்போம் காயப்பறிச்சு இந்த ஆடாதடை தலைன்னு ஒரு தழை இருக்குது அந்த தலையை நல்லா கட் பண்ணி அதை சாக்கில் போட்டு எலுமிச்சங்காயை கொட்டி ஒரு ஒரு அண்ணன் கூட வைக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தழை போடுறது அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் கூட கொட்டுறது இந்த மாதிரியே மாற்றி மாற்றி போட்டுட்டு தச்சு வச்சுருவோம் ஒரு ஆறு நாள் ஏழு நாளில் நல்லா கலராக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கரில் எவ்வளோ தோராயமான லாபம்லாம் வரும் உங்களுக்கு அது வந்து கணக்காக சொல்லிவிட முடியாது அது வந்து காய்க்கிறத பொறுத்து ஒரு வருஷம் பிச்சு விதறிப்பிடும் இந்த சித்திரை விகாசியில் காய் பறிக்கிற மாதிரி ஒரு சீசனில் நல்லா காய்ச்சிருந்து வச்சுங்களேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரும் வரைக்கும் வரும் ஆடி மாதம் ஆவணி மாதம் வருதுன்னு வச்சுங்களேன் ஆடி மாதம் காற்று எல்லா காயும் அடித்து விடும் அப்போ புரண்டி புரண்டி போடும் எலுமிச்சாங்க அப்போ வாங்கவும் மாட்டாங்க முள் அடிப்பட்டு போடும் அப்போ வந்து விலை குறைஞ்சிரும் நூறு காயா நூறு ரூபாய்க்கு கூட போவோம் நூறு கால் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போவோம் நூறு ஐம்பது ரூபாய்க்கும் போகும் இன்னைக்கு உள்ள நிலவரை வந்து நூறு காய் நூறு ரூபாய்க்கு தான் போகுது ஒரு கா ஒரு ரூபாய்க்கு தான் எலுமிச்சம் கொள்ளையில போகுது ஏன்னா விவசாயம் பண்றவனுக்கு அந்த லாபம் கிடைக்க மாட்டேங்குது வாங்கி விற்கிறவங்க லாபம் ஒழிய நம்ம சாகுபடி பண்ற நமக்கு அந்த லாபம் இல்லை இதுக்கு கூடால நாங்க வந்து இதை பாருங்க இந்த மிளகாய் போட்டேன் இப்போ இந்த தண்ணி நின்று எல்லாம் செடியெல்லாம் செத்து போச்சு கிழங்கு எங்க இருக்குன்னே தெரியல கரணா போட்டேன் ஒரு ஒரு ஐநூறு கிலோ வெட்டியிருப்பேன் கொ கொள்ளை ஆனால் பாக்கியெல்லாம் எல்லாம் இப்போ ஒன்றுமே தெரியல இந்த மழையில் எல்லாம் அழிஞ்சி போச்சு இனிமேல் அடுத்த வருஷம் முளைச்சி வந்து அது வரணும் நமக்கு அதனால இந்த வருஷத்தினுடைய பலனை பொறுத்த வரைக்கும் இந்த மழையினால் நிறைய பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்பு மழையினால் நோய் பாதிப்புன்னு ரொம்ப கிடையாதுங்க பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை நாங்கள் ஒரு கொள்ளையில் வந்து இந்த வேப்பஞ்சாறு தண்ணி வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு வேணால் ஸ்ப்ரே பண்ணலாம் அது நானும் அது கூட நாங்கள் இப்போ விட்டுட்டோம் நோயே இல்லை கொள்ளையில் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பூச்சி மருந்து அடிக்கிறது அது அந்த வேலையே இல்லை இயற்கையாக தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாவே இருக்குது ஆனால் எலுமிச்சை கொள்ளைக்குள்ள வாழை மாமரம் தென்னை மரம் இதெல்லாம் இருந்ததுன்னா காய்ப்பு குறைஞ்சிரும் எலுமிச்சனால் தண்ணி சாகுபடியாக இருக்கணுங்க அதை சுற்றி எந்த விதமான தொந்தரவும் அதுக்கு இருக்கக்கூடாது ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது இடையில செலவுக்கு பண்ண வேண்டியா இருக்கேன்னுட்டு ஒன்று ரெண்டு வாழையை போடுறோம் அது செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம் மற்றபடி வந்து எலுமிச்சைக்கு வந்து வருஷம் ஆடி மாதம் ஒரு நட கொள்ளையில சுற்றி சுத்தம் பண்ணி பாத்தி அறுப்பு கட்டி செய்கிறோம் தை மாதத்தில் ஒரு தடவை செய்கிறோம் ஆடி மாதம் ஒரு தடவை மாட்டு சாணி போடுறோம் பயிருக்கு ரெண்டு கூட மூணு கூட மூணு எண்ணெய் கூட கூட போடுவோம் நல்ல பெரும் பயிராக இருந்தால் நாலு எண்ணெய் கூட கூட போடுறோம் வேறு எருவெல்லாம் எதுவுமே வைக்கிறது கிடையாது சில பேர் கூட கடல முன்னாக்கும் வேப்பம் முன்னாக்கையும் கலந்து வைக்கலாம் நல்லது நல்லாயிருக்கும் பயிர் அப்படிங்கிறாங்க அது யாருன்னு நான் இதெல்லாம் செய்யலை நானும் கூட வந்து ஒரு காலத்தில் தொடர்ந்து நானும் ஒரு இருபத்தாறு இருபது இருபத்தாறு வருஷம் பள்ளி ஆசிரியராக போனதுனால பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துட்டேன் எங்கள் அப்பா காலத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது கொள்ளை நான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னு காலையில் கிளம்பி போகிறதுனால கொஞ்சம் வீணாக போச்சு இப்போ நான் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கேன் இப்போ அதி தீவிரமாக நான் இருக்கேன் எலுமிச்சையே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி